ஏடி போடுங்க, ஏடி போடுங்க, மஞ்சள் கொஞ்சம் 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 தமிழ் கொஞ்சம் பேசுறது தமிழ்ல மலிவு அஸ்ஸலாமு வணக்கம். இன்றைய இந்த இனிமையான காலப்பொழுதுல மறைந்த அண்ணர் துறைமுகத்துக்கு அசப் ஞாபக ஒளியல் துறைமுகமாக பெயர் சூட்டப்பட்டு நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாமல் இருந்ததை திருத்தங்களோடு இன்று ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த வகையில் நமக்கு ஞாபகம் இருக்கும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இங்கு தேர்தல் பிரச்சார காலகட்டங்களில் வந்தபோது இந்த மக்களுடைய ஒரு கோரிக்கை இருந்தது. அந்த கோரிக்கை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற வகையிலையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாண்புமிகு ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய அவர்களதும் மற்றது பிரதமர் கௌரவ தினேஷ் குணவர்தன அவர்களது ஆசியுடனும் இன்று இது திறக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு அந்த அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர்கள் என் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை காரணமாக என்னுடைய முன்முயற்சிகளுக்கு தாங்கள் முழு ஆதரவு தருவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் நீண்ட காலமாக இந்த பகுதி மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னெடுக்க முடியாமல் பல சிரமங்களுக்கு உள்ளாகி இருந்தார்கள். அந்த வகையில் இந்த அஷ்ரப் ஞாபகார்த்த ஒளிவில் துறைமுகம் மீள புதுப்பிக்கப்பட்டு மக்களுடைய பாவனைக்கு விடப்படுகின்ற பொழுது இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்களும் பெரும் பயனடைவார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு இங்கு ஒரு ரெண்டு மூன்று விதமான பகுதிகள் இருக்கின்றது. அதில் ஒன்று வந்து இந்த குட்டி மீன் செய்கின்ற ஒரு பகுதி, அது ஏற்கனவே கிஸ் என்ற ஒரு நிறுவனம் இருக்கு, நாங்கள் குத்தகைக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு அமைச்சு. அவர்கள் அதை இன்னும் ரெண்டு மூன்று மாதங்களில் முழு பயன்பாட்டுக்கு கொண்டு வருவார்கள். அப்பொழுது முழு பயன்பாட்டுக்கு கொண்டு வருகின்ற பொழுது 20,000 20,000 மெட்ரிக் டன்னை உருவாக்கலாம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அப்போ இந்த கணக்கு இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது மாத்திரமல்ல, ஒரு நியாயமான விலையிலையும் அதை அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட இந்த ஆழ்கடல் படகுகள் நிரம்ப இருக்கின்றன. அவர்களுக்கும் இந்த துறைமுகம் மூடப்பட்டதினால் அவர்கள் வாழைச்சேனை துறைமுகத்தை நாடி போக வேண்டிய நிலைமை இருந்தது. அங்கு கூட அவர்கள் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அந்த வகையில் இதை நாங்கள் மீள ஆரம்பிக்கிறது கூறாக அவர்களும் பெரும் பயனை அடைவார்கள் என்றும், இந்த திட்டத்திற்கு எங்களுடைய அமைச்சர் செயலாளர் திருமதி இந்து ரத்னாக்கா அவர்கள் முழு பங்களிப்பை முழு ஒத்துழைப்பை தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் உங்கள் சார்பாக நான் அவருக்கும் நன்றி.
நன்றியையும் தெரிவித்துக் கொண்டும் உங்களுடைய நிகழ்கால எதிர்கால வாழ்க்கை சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக்கோம். වගේ අද මෙතන ඔලුවින් වරායේ ආරම්භක සෑහෙන කාලයක් මේක වැඩ කරන්න නැතුව තිබුණා. ඒක නැවත වරායක් විදිහට දියුණු කරලා ඒ වගේම ප්‍රොසෙසින් ෆැක්ටරියක් ඕපන් කරන්න කටයුතු කරලා තියෙනවා. ඒ මගින් මෙතන මෙහි දීවර ජනතා වගේම දීවර ජනතාවට දෙන්න පුළුවන් උපරිම සහයෝගය දෙන්න කටයුතු කරනවා කියන එක.